இந்த இறப்பை அருமையாக தடுத்திருக்கலாம். 3 நாட்களுக்கு முன்பு காவல்துறை கொஞ்சம் உஷாரா இருந்தாங்கன்னா அன்னைக்கே தடுத்திருக்கலாம். இவங்க போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்காங்க, அப்ப 3 நாள் ஏன் ஆக்ஷன் எடுக்கலாம்? அஃபீஷியல் சென்னை போலீஸ் ட்விட்டர் ஐடியில் பாலச்சந்தர் அவர்கள் மேலே பழைய கேஸ் என்னென்ன இருக்குது, அங்கே போனார், யாரையோ மிரட்டினார், யாரோ இவங்களை மிரட்டினாங்க, அந்த கேஸ் எல்லாம் போடுறீங்க. பாரதிய ஜனதா கட்சியில் அந்த பொறுப்பு வந்த பின்பு முழு நேர அரசியல்வாதியாக ஒரு நல்ல ஒரு மனிதராக தன்னுடைய பணியை இப்போது செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ மறுபடியும் அவர் மேலே கேரக்டர் அசாசினேஷன் செய்வது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும்? சென்னைக்கு உலகளவில் என்ன ஒரு பேர் இருந்துச்சு, அது இப்போ மர்டர் சிட்டியாக, மர்டர் கேபிட்டலாக, இந்தியாவுடைய மர்டர் கேபிட்டல் சிட்டியாக மாறிக்கொண்டிருக்கிறது. பட்ட பகலில் நடந்து போகும்போது தமிழ்நாட்டில் எப்போ நம்ம கடைசியாக பார்த்துருக்குறோம், கடைசி 10 வருஷத்தில் 20 வருஷத்தில் எத்தனை முறை இந்த மாதிரி ஃபோட்டோ பார்க்குறோம், வீடியோ பார்க்குறோம், நடு ரோட்டில் ஒருத்தர் வெட்டி சாய்க்கிறாங்க, உயிருக்கு போராடுறாரு, இதெல்லாம் இப்போ சமீப காலமாக இது நடந்து. ஜெயிலிருந்து வர்றது 3 மாதம் 2 மாதம் அல்லது 1 வருஷம் வந்தோடனே அடுத்த கரை மறுபடியும் ஜெயில். ஜெயிலுங்கிறது பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியாக மாறிக்கிட்டு இருக்கு, கிரிமினலை ஊக்குவிக்கக்கூடிய யூனிவர்சிட்டியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போவாவது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கட்சிப்பிடியிலிருந்து காவல்துறையை விடுவிக்கட்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த நேரத்தில் ஒரே ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கும் கோபாலபுர குடும்பத்திற்கும் நேரடி சம்பந்தம் இருப்பது இந்த கேஸ் மூலமாக நமக்கு அம்பலமாகிறது. விகடன் குழுமத்தோடு நாங்கள் நிற்கின்றோம். அதே நேரத்தில் பத்திரிகையாளராக சகோதரர் மாரிதாஸ் அவர்களோடு நாங்கள் நிற்கிறோம். அதே நேரத்தில் பத்திரிகையாளராக சவுக்கு சங்கர் அவர்கள் இதில் அவரையும் வந்து ஜோடனை செய்து நடவடிக்கை எடுக்க பார்க்குறாங்க. இவர்கள் அனைவரோடும் பாரதிய ஜனதா கட்சி நிற்கும். 4 வயது இருக்கக்கூடிய குழந்தை, தாயார், கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அனைவரும் கூட இருக்கின்றார்கள். எப்படி ஒரு குடும்பம் இருக்குமோ அதே போல் இவருடைய குடும்பமும் ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம். இன்று மிக முக்கியமான அந்த தூணை இழந்துவிட்டு பரிதவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், சென்னை மாநகரத்தில் கடந்த ஒரு 20 நாட்களாக மிக அதிகமாக இந்த பழிக்கு பழி மர்டர் ரோட்டில் நடந்து போகும்போது ஃபினான்ஸ்காரங்களை வெட்டுறது, அதே போல் நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது இவரை 6 பேர் வந்து கூலிப்படையை போல் வெட்டி சாய்த்திருப்பது அனைத்தும் கூட சென்னை மாநகரத்தில் தினந்தோறும் நடக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை பற்றி பல அரசியல் தலைவர்கள் கருத்து கூறியிருந்தாலும் கூட இழந்த ஒரு மனிதனும் கூட ஒரு மனிதன் தான், எல்லோருக்கும் குடும்பம் இருக்கிறது. ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு பகையை வைத்து கொண்டுவதை இதுபோல் செய்து கொண்டிருக்கின்றார். இதை நான் பலமுறை சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம். காவல்துறை தன்னுடைய கண்ணியத்தை கம்பீரத்தை இழந்திருக்கிறது. எப்படி காவல்துறை சுதந்திரமாக இந்த லா நாடுற கையில் எடுத்து தமிழக காவல்துறைக்கு இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பெயர் இருக்கிறதோ, அது இப்பொழுது அரசியல் தலையீடுனால் அது குறைந்திருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் பட்ட பகலில் நடந்து போகும்பொழுது தமிழ்நாட்டில் எப்போ நம்ம கடைசியாக பார்த்துருக்குறோம், கடைசி 10 வருஷத்தில் 20 வருஷத்தில் எத்தனை முறை இந்த மாதிரி ஃபோட்டோ பார்க்குறோம், வீடியோ பார்க்குறோம், நடு ரோட்டில் ஒருத்தர் வெட்டி சாய்க்கிறாங்க, உயிருக்கு போராடுறாரு, அதை வந்து வாட்ஸ்அப்பில் வைரல் பண்ணுறாங்க, இதெல்லாம் இப்போ சமீப காலமாக இது நடந்து கொண்டிருக்கிறதுனால முதலமைச்சர் அவர்கள் நாம் ஏற்கனவே சொல்லியது போல் மறுபடியும் வலியுறுத்துகின்றோம். உடனடியாக கவனம் கொடுத்து இந்த ரவுடி எலமெண்ட்ஸை அடக்கி வைக்க வேண்டும். ஏன்னா உள்துறை என்பது அவருடைய நேரடி கண்காணிப்பில் இருக்குது. ஒரு மக்களுக்கு மிக மிக முக்கியமானது பாதுகாப்பு. பாதுகாப்பை தாண்டி தான் அனைத்துமே. பாதுகாப்பே இல்லாத சூழ்நிலையில் எப்படி ஒரு சாதாரண மனிதன் தன்னுடைய வேலையை செய்வான்? இரண்டாவது, சென்னை பொறுத்தவரை இந்த ட்ரக் கலாச்சாரம் என்பது ஹையஸ்டாக இருக்குது. எந்த பெருமாநகரத்திலும் கூட இந்த அளவுக்கு இல்லாத அளவுக்கு ட்ரக் புழக்கம் இங்கே அதிகம். அதனால்தான் குறிப்பாக சிறார்கள், வயது குறைந்தவர்கள், 18 வயசு கீழே இருக்கக்கூடிய சிறார்கள், 30 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் தான் அதிகமாக கிரைம் இங்கே பண்ணுறாங்க. நேற்று கூட அதான் உதாரணம். அதே நேரத்தில் இந்த பர்டிகுலர் கேஸை பொறுத்தவரை நம்ம சென்னை மாநகரத்தினுடைய கமிஷனர் அவர்கள் தனிப்படை அமைத்து டிசிபிக்கள் எல்லாம் நேரடி ஆய்வாளர்களாக இதில் போட்டு முழு முயற்சி எடுத்து அந்த குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்கின்ற முனைப்பு காட்டி கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் அவருடைய வேலைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் யாரும் இடையூறாக இருக்க வேண்டாம் என்பதற்காக நேற்றிலிருந்து பொறுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நாம் சட்டத்தை கையில் எடுப்பது சரியாக இருக்காது. ஒரு காவல்துறை அதிகாரிக்கு அந்த நேரத்தை கொடுத்து சமயத்தை கொடுக்க வேண்டும் என்று, அதனால் நிச்சயமாக காவல்துறை கைது செய்யும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனால் பொறுமையாக காத்திருக்கின்றோம், காவல்துறையை நம்பி காத்திருக்கின்றோம். உடனடியாக அனைவரையும் கைது செய்து பிளான் பண்ணவங்க, திட்டம் போட்டவங்க, எக்ஸிக்யூட் பண்ணவங்க எல்லாத்தையும் சட்டப்படி தண்டிப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. அதே நேரத்தில் சகோதரர் பாலச்சந்திரனுடைய குடும்பத்தை முழுமையாக பார்த்து கொள்வது கட்சியினுடைய பொறுப்பு. அவருடைய குடும்பத்தில் வந்து நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு வேலை வாங்கி கொடுப்போம். அவருடைய குழந்தையினுடைய படிப்பு செலவை ஏற்றுக்கொள்வதாக கட்சியின் சார்பாக அறிவித்திருக்கின்றோம். அனைத்தையும் கூட அவருடைய குடும்பம் எங்களுடைய குடும்பமும் இப்போல் அதை பார்த்து கொள்வது எங்களுடைய கடமை. நிச்சயமாக அதை செய்வோம். ஆனால் பத்திரிகை நண்பர்களும் கூட இதை ஆட்சியாளர்களிடம் எடுத்து செல்வது உங்களுடைய கடமை. குறிப்பாக கமிஷனர், சீஃப் மினிஸ்டர் எடுத்துகிட்டு போய் சென்னைக்கு இதை போன்ற ஒரு கெட்ட பெயர் வேண்டாம், அவப்பெயர் வேண்டாம், தினமும் மர்டர் ரோட்டில் வந்து கூலிப்படைகளால் நடக்கக்கூடிய மர்டர் சென்னைக்கு வந்து உலகளவில் மிகப்பெரிய ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போவாவது காவல்துறை விழித்து கொள்ளட்டும். இப்போவாவது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்
கட்சிப்பிடியிலிருந்து காவல்துறையை விடுவிக்கட்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த நேரத்தில் ஒரே ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அதை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கையும் இருக்கு. சார், மார்க்கெட் பகுதியில் நடந்திருக்கு, 24 மணி நேரத்தில் நெருங்குற ஒரு சூழ்நிலை இருக்கு, குற்றவாளிகள் யாருன்னு தெரிஞ்சிருக்கு, இன்னும் கூட அவங்கள அரெஸ்ட் பண்றது என்ன காலதாமதம், ஏன் காவல்துறையான காவல்துறையிட்ட நாங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் கமிஷனர்கிட்ட சொன்னோம். இது கூலிப்படையை போல எங்கேயோ ஒரு பக்கம் வெட்டுறது, கோர்ட்டில் போய் சரண்டர் ஆகிறது, 18 வயசு கீழே இருக்கக்கூடிய பசங்களை போய் சரண்டராக வச்சு திரும்ப அவங்கள வந்து வெளியே கொண்டு வர்றது 3 மாதம், இதுதான் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக நடக்கிறது இதுதான். ஆனால் பிஜேபியினுடைய கோரிக்கை உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும். 1, கைது செஞ்சு சும்மா ஜெயிலுக்கு அனுப்பி இந்த குற்றவாளியை பார்த்தீங்கன்னா 6 மாதம் ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வந்து 3 நாள் தான் ஆகுது. இந்த குற்றவாளி கேட்டது என்ன, அவர் நடத்தக்கூடிய கடையில் போய் 7 சட்டு பேண்ட்டு கொடு, 7 சட்டு வேட்டியை கொடுன்னு கேட்டிருக்காரு, சட்டையை கொடுன்னு. கொடுக்க மாட்டேன் என்று சொல்லும் பொழுது தான் பிரச்சனை ஆரம்பித்திருக்கிறது. 3 நாட்கள் கழித்து இது நடந்திருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரே காரணம், இன்வெஸ்டிகேட் ப்ராப்பராக பண்ணி ஆயுள் தண்டனை போல் வாங்கி கொடுக்க வேண்டும். ஏன்னா ஒரு ஒருத்தரும் ரிப்பீட் கிரிமினலாக இருக்கான். ஜெயிலிருந்து வர்றது 3 மாதம் 2 மாதம் அல்லது 1 வருஷம், வந்தோடனே அடுத்த கரை மறுபடியும் ஜெயில். ஜெயிலுங்கிறது பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டியாக மாறிட்டுருக்கு, கிரிமினலை ஊக்குவிக்கக்கூடிய யூனிவர்சிட்டியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால தான் கமிஷனர்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கோம், நீங்கள் அதை நேரம் எடுத்து 1 நாட்களுக்கு 2 நாட்கள் எடுத்து கரெக்டாக நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை பிடித்து கொடுக்க வேண்டும் என்று முனைப்பு காட்டுகின்றார் இந்த நேரத்தில். அதே நேரத்தில் நம்ம குறை சொல்வது இந்த ஆட்சியாளர்கள் தொடர்ந்து 19 நாளில் 21 மர்டர் ஆகுதுன்னா சென்னைக்கு உலகளவில் என்ன ஒரு பேர் இருந்துச்சு, அது இப்போ மர்டர் சிட்டியாக, மர்டர் கேபிட்டலாக, இந்தியாவுடைய மர்டர் கேபிட்டல் சிட்டியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதையும் காவல்துறை கவனத்தில் கொள்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கேட்பது சரியான கேள்விங்கண்ணா. சாதாரணமாக ரோட்டில் நடந்து போகிறவங்கள தான் இப்போ வெட்டுறாங்க. யாரோ ஒரு ஃபைனான்சியர் பைக்கில் போகிறாரு, அவரை போய் துரத்தி வெட்டுறாங்க நடு ரோட்டில். அதாவது எவ்வளோ தைரியம்னா மாஸ்க் போடுறது கிடையாது, முகத்தை சிசிடிவியில் காட்டுறாங்க, தைரியம் இருந்தால் வந்து பிடிச்சிக்கன்னு காவல்துறைக்கு சவால் விடுறாங்க. அதை போன்ற குற்றவாளிகள் ரோட்டில் இப்போ நடந்து போகிறதுக்கே சாமானிய மனிதனுக்கு அச்சம் ஏற்படுகிறது நடந்து போகிறதுக்கு. அதை தாண்டி பெண்கள் போனாங்கன்னா நகைப்பறிப்பு, செயின் பறிப்பு. மனிதன் யாராச்சும் எந்த ஒரு பகை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. அதுவும் குறிப்பாக இவருக்கு 2 வருடத்திற்கு முன்பு ஒரு பர்சனல் செக்யூரிட்டி கார்டு இந்த விஷயத்துக்காகத்தான் கொண்டு வரப்பட்டது. நேற்று அதையும் தாண்டி இதை போன்ற ஒரு காரியத்தை செய்திருக்கின்றார்கள் என்றால் சாதாரண மனிதர்களுடைய மனதில் மிகப்பெரிய அச்சத்தை இது விளைவித்திருக்கிறது. அதனால் உடனடியாக முதலமைச்சர், நாம் பேசிக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் முதலமைச்சருடைய செயல்பாடு இந்த விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமாக இல்லை. இப்போ பத்திரிகையும் ரொம்ப ஆழமாக தீர்க்கமாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இது நிச்சயமாக முதலமைச்சர் இதை கையில் எடுக்க வேண்டும், சென்னை தாங்காது. இதே போல் தொடர் மர்டர், 19 நாளில் 21 மர்டர் இந்த ஊர் தாங்காது. நிச்சயமாக முதலமைச்சர், மறுபடியும் நான் கேட்டுக்கொள்கின்றேன், அரசியலெல்லாம் தவிர்த்து சாதாரண பொதுமக்களுடைய நன்மை கருதி காவல்துறையை விரட்டி வேலையை செய்ய விட்டால் மட்டும்தான் இது கட்டுக்குள் வரும். ஏன்னா இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஒரு லெவல் மேலே பார்த்தீங்கன்னா, இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். ஜெயிலிருந்து வர்றான், இதை பண்ணுறான், 3 நாளைக்கு முன்னாடி சண்டை போட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, எல்லாத்துக்குமே தெரியுமே. இப்போ 3 நாளில் என்ன பண்ணுறீங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஏன் அந்த அக்யூஸ்ட் பிடிக்கல, 3 நாளில் என்ன பண்ணுறீங்கிறதான் கேள்வி. இது பேசிக் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். ஜெயிலிருந்து வர ஒரு ஒருத்தரையும் மானிட்டர் பண்ணும், வெப்பன் எங்கேருந்து வருது, வெப்பன் சப்ளையர் யார், எதுவுமே பண்ணாமல் காவல்துறையுடைய கையை கட்டி போட்டு விட்டு வேலையை செய்யணும் எப்படி செய்வாங்கண்ணா? இந்த நிலையில் சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிஎம் சொல்லிட்டு வர்றாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? ஆனால் சட்டம் ஒழுங்கு, ஆனால் சட்டம் ஒழுங்கு அவருடைய குடும்பத்திற்கு சிறப்பாக இருக்கலாம், வேறு யாருக்குமே சிறப்பாக இல்லை. இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கும்பொழுது ராமநாதபுரத்தில் ஒரு 40 வயது பெண்ணை ரேப் அண்ட் மர்டர், இப்போ தான் மாவட்ட தலைவர் கூப்பிட்டார், ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். நீங்கள் இப்போ ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்தாவே வர்ற மொபைல் கால் நமக்கே பகீர்னது. தமிழ்நாட்டில் அடுத்து எந்த மாவட்டத்தில் என்ன ஆச்சு, எந்த பெண்மணிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத நிலைமை. கூட்டு பலாத்காரம் தமிழ்நாட்டில் நாமெல்லாம் கேள்விப்படாத வார்த்தை என்பது கூட்டு பலாத்காரம். அதை வந்து விருதுநகரை தாண்டி, வெள்ளூரை தாண்டி, நிர்பயா ஸ்டைலில் எல்லா இடத்துலையுமே நடக்குது கூட்டு பலாத்காரம். இது நம்முடைய தமிழகம் கிடையாது, நம்முடைய மண் கிடையாது, நம்முடைய கலாச்சாரம் கிடையாது. எங்கேருந்து குற்றவாளிகளுக்கு இதை போன்ற தைரியம் வந்திருக்கிறது, கேள்வியை நீங்கள் தான் கேட்கணும். ஏற்கனவே சொன்னது போல் எதற்கு அரசியல் தலையீடுனா, அந்தந்த திமுகவை பொறுத்தவரை அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரோ கீழே இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளரோ கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. சப்இன்ஸ்பெக்டர் என்னை தாண்டி எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நான் சொன்னால் தான் செய்யணுங்கிறாங்க, தைரியமாக பணி செஞ்சால் தூக்கி போட்டுருவாங்கிறாங்க, தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றுவங்கிறாங்க. இது நிறைய ஆடியோ கான்வர்சேஷன் நாமளும் கேட்குறோம், ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. இதை எதற்காக முதலமைச்சர் அனுமதித்து கொண்டிருக்கின்றார்கள்? உள்துறை அவர் கையில் இல்லையா? அமைதி பூங்காவாக இருக்கிற தமிழகத்தை சீரழித்து விட்டு கண்கெட்டப்பின் சூரிய நமஸ்காரம் என்று சொல்லி முதலமைச்சர் அப்போ வருத்தப்பட போகிறாரா, இல்லை இப்போவே வந்து சாட்டையை சுழற்றப் போகின்றாரா, இல்லை வேண்டுமென்றே கட்சி வந்து காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாரா?
இந்த கேள்விக்கு முதலமைச்சர் இதுவரை மௌன விரதமாக இருக்கின்றார். எங்கேயுமே பேசல. சட்டசபை நடந்து முடிந்த சட்டசபையில் அங்கிருந்து உறுப்பினர்கள் கேட்ட பாதி கேள்வி சட்டம் ஒழுங்கை பற்றித்தான். பாதி கேள்வி சட்டம் ஒழுங்கு. அதை பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க? இன்றைக்கெல்லாம் இறந்துட்டாங்க, இங்கே வந்து நம்ம பேசுகிறோம். இந்த இறப்பை அருமையாக தடுத்திருக்கலாம். 3 நாட்களுக்கு முன்பு காவல்துறை கொஞ்சம் உஷாராக இருந்தாங்கன்னா அன்றைக்கே தடுத்திருக்கலாம். இவங்க போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ 3 நாளாக ஏன் ஆக்ஷன் எடுக்கலாம் சார்? இப்போ கமிஷனருடைய அறிக்கையும் அவருடைய பேட்டியும் பார்த்தீங்கன்னா இறந்தவர் குற்றவாளி போல ஒரு தகவல் வெளியிட்டாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப துரதிருஷ்டவசமானதுங்கண்ணா, ரொம்ப துரதிருஷ்டவசமானது. காவல்துறை இதில் காட்டுகின்ற வேகம் என்னென்னா, பாலச்சந்தர் அவர்களை குற்றவாளிகள் போல் சித்தரிப்பது காவல்துறை காட்டுகின்ற வேகம். எதற்காக? குற்றம் செய்தவர்களை பிடிப்பதற்கு எதற்காக அந்த வேகத்தை காட்டவில்லை? அஃபீஷியல் சென்னை போலீஸ் ட்விட்டர் ஐடியில் பாலச்சந்தர் அவர்கள் மேலே பழைய கேஸ் என்னென்ன இருக்குது, அங்கே போனாரு, யாரையோ மிரட்டினார், யாரோ இவங்களை மிரட்டினாங்க, அந்த கேஸ் எல்லாம் போடுறீங்க. அதில் காட்டக்கூடிய அக்கறையை, அதில் ஏதாச்சும் கன்விக்ட் ஆகிருக்காரா, ஜெயிலுக்கு போயிருக்கா, அதில் காட்டக்கூடிய அக்கறையை குற்றவாளியை பிடிப்பதற்கு எதற்காக காட்ட மாட்டுறீங்க? எதற்காக இவரை, அதாவது இறந்து மேலே சென்ற ஒரு மனிதரை குற்றவாளிகள் போல் நேற்றுலேருந்து கஷ்டப்பட்டு சொல்கிறாங்க, பத்திரிகைக்கு மாற்றி பேட்டி கொடுக்குறாங்க. இந்த நேரத்தை கவனம் இங்கே கொடுத்தாங்கன்னா குற்றவாளி எப்படி? இவர் பண்ணார், இவர் என்ன பண்ணார், 6 மாதமாக என்ன பண்ணார், பாலச்சந்திரன் மீது 6 மாதமாக என்ன வழக்கு இருக்குது? இந்த பிரச்சனையை ஆரம்பித்தது யார்? கடைக்கு வந்து சண்டை போட்டது யார்? ரோட்டில் நடந்து சென்றிருந்த பொழுது யார் வந்து இவங்களை பண்ணோம்? அதுவும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியில் அந்த பொறுப்பு வந்த பின்பு முழு நேர அரசியல்வாதியாக ஒரு நல்ல ஒரு மனிதராக தன்னுடைய பணியை இப்போது செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ மறுபடியும் அவர் மேலே கேரக்டர் அசாசினேஷன் செய்வது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும் சார்? அரசு திட்டங்களை தொடக்கி வைக்கிறதுக்காக நாளைக்கு பிரதமர் வந்து சென்னை வரவேற்க தராங்க. ஸோ பிரதமரோட வருகை வந்து கட்சி சார்புடைய அரசியல் சார்புடையது தான் ஏதாவது விவாதிக்கப்படுமா? இதுக்கு பிறகு வந்து பாஜகவோட வளர்ச்சி அந்த மாதிரி இருக்கும் திட்டம் ஏதாவது? நாளை நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 31,600 கோடி ரூபாய் மதிப்பில் இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய நிறைவடைந்த பணிகள் அல்லது சில பணிகளை வந்து தொடக்கி வைப்பதற்காக சென்னை வருகின்றார். சாயங்காலம் 5:10 வந்து நேரு ஸ்டேடியத்தில் அனைத்து நிகழ்ச்சிகளும் கூட ஒரே இடத்தில் நடக்கிறது. அதன் பின்பு 8 மணிக்கு வந்து டெல்லி கிளம்புறாங்க. ஒரு 3 மணி நேர பயணம் அது. இதில் மிக மிக முக்கியமானது, குறிப்பாக தமிழகத்தில் 5 ரயில்வே ஸ்டேஷனுடைய அப்கிரேடு நடக்குது. எழும்பூர் உட்பட, திருநெல்வேலி உட்பட 5 ரயில்வே ஸ்டேஷனுடைய அப்கிரேடு நடக்குது. அதை தாண்டி நம்முடைய கத்தி சக்தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட்டில் லாஜிஸ்டிக்ஸ் நோடல் பார்க், அதை வந்து சென்னை துறைமுகம் பகுதியில் அதை வந்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அடிக்கல் நாட்டுகின்றார். 1162 பேர்த்துக்கு லைட் ஹவுஸ் மாடலில் வீடு நாளை கொடுக்குறாங்க பயனாளிகளுக்கு. மிக மிக முக்கியமான விஷயங்கள் நாளை நடக்க இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பிரதமர் அவர்கள் வருவது 3 மணி நேரம் மட்டும்தான். அதிலே பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக நம்முடைய தலைவர்கள் பிரதமரை சந்திப்போம். ஏனென்றால் நம்முடைய கட்சியை சார்ந்த பிரதமர், கட்சியாக சந்தித்து நம்முடைய தலைவர்கள் பிரதமரிடம் சிறிது நேரம் நிச்சயமாக உரையாடுவோம். பிரதமர் டெல்லி செல்வதற்கு முன்பாக பிரதமரை பார்த்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிலை எப்படி, கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது, அனைத்தையும் கூட நம்முடைய தலைவர்கள் மாண்புமிகு பாரத பிரதமர் அவங்ககிட்ட பேசுவாங்க. கருத்து சுதந்திரம் பற்றி தேர்தலுக்கு முன்னாடி பேசுகிறோம், திமுக தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு திட்டமிட்டு பத்திரிகை மேலையும் அதனுடைய செய்திகள் வெளியிடுறது மேலையும் வழக்கு கொடுக்குறாங்க. காவல்துறையை வச்சு அச்சுறுத்தக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு மாறி இருக்கு சமயம், 2-3 நாளாக. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆனால் உங்களுக்கு தெரியும், இவங்க ஜென்ரலாக வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து பத்திரிகையை மிரட்டுகிறது என்று எப்பவுமே திமுக பேசுவாங்க. பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு தெரியும், ஏன்னா அந்த கேள்வியை ரெண்டாக பிரித்து பார்க்குறோம். நமக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட பல இடத்துல உங்களுடைய கருத்தை சொல்வதற்கு முழு உரிமை உங்களுக்கு இருக்கிறது என்று நினைக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதுவும் இந்த கேஸில் குறிப்பாக இந்த G2 நிறுவனத்தை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும். அதில் காட்டுகின்ற அவசரத்தை பாருங்கள். ஒரு சாதாரண மனுஷன், நம்ம பாலச்சந்தர் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா 3 நாள் ஆச்சு, இன்னும் பெட்டிஷனே கொடுக்கல. ஆனால் G2 நிறுவனம் ஒரு ஜோடனையாக ஒரு கேஸை ரெடி பண்ணி அதில் ஒரு பத்திரிகையை சிக்க வைத்து அதில் நிருபர்களை சிக்க வச்சு ஒரு சிவில் கேஸை கிரிமினல் கேஸாக மாற்றி அதில் 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி அடுத்து அரெஸ்ட் பண்ணுறதற்கு முனைப்பு காட்டும் பொழுது தமிழகமே கொந்தளித்தது. பாரதிய ஜனதா கட்சி உட்பட நாங்கள் கண்டனத்தை தெரிவித்திருந்தோம். G2 காட்டுகின்ற அக்கறையை முதலமைச்சர் அவர்கள் இந்திய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண பொதுமக்களுக்கு காமிச்சாருன்னா பாதி குற்றங்கள் தமிழகத்திலே நடக்காது. இந்த காற்று அவசரத்தை பார்க்கும் பொழுதே G2 நிறுவனத்திற்கும் கோபாலபுர குடும்பத்திற்கும் நேரடி சம்பந்தம் இருப்பது இந்த கேஸ் மூலமாக நமக்கு அம்பலமாகிறது. விகடன் குழுமத்தோடு நாங்கள் நிற்கின்றோம். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு பத்திரிகையாளராக சகோதரர் மாரிதாஸ் அவர்களோடு நாங்கள் நிற்கிறோம்.
அதே நேரத்தில் பத்திரிகையாளராக சவுக்கு சங்கர் அவர்கள் இதில் அவரையும் வந்து ஜோடனை செய்து நடவடிக்கை எடுக்க பார்க்குறாங்க. பத்திரிகையாளராக கருத்து சுதந்திரத்தினுடைய குரல் வலையை நசுக்க பார்க்கின்றார்கள். இவர்கள் அனைவரோடும் பாரதிய ஜனதா கட்சி நிற்கும். காரணம், எங்களுக்கும் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கத்தான் செய்கிறது. எங்களுக்கும் விகடன் குழுமத்திற்குமே நிறைய இடத்துல கருத்து வேறுபாடு இருந்திருக்கிறது. கட்டுரை போட்டிருக்காங்க, வேறு வேறு நியூஸ் போட்டிருக்காங்க. குறிப்பாக எங்களுக்கும் சவுக்கு சங்கருக்குமே நிறைய இடத்துல கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனால் அதற்காக ஒருவருடைய குரல் வலையை சென்று நசுக்க முடியுமா? முடியாது. ஜனநாயகம்னா ரெண்டு பேரும் நம்ம விரும்பாத விஷயத்தை செய்யத்தான் செய்வாங்க, எழுதத்தான் செய்வாங்க, பேசத்தான் செய்வாங்க. நீங்கள் ஒரு ஒருத்தருடைய கழுத்தை போட்டு நசுக்குனீங்கன்னா அது சர்வதிகார நாடாக மாறிவிடும். அதைத்தான் நம்முடைய பத்திரிகை குறிப்பிலே குறிப்பிருந்தோம். இதிலே நாங்கள் முழுவதுமாக முழுவதுமாக இவர்கள் பின்னாடி நிற்கிறோம். அரசெலாம் நீங்கள் பண்ணாதீங்க, நீங்கள் பண்ணினீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை எடுப்பதற்கு தயங்காது. ஏற்கனவே பெட்ரோலுக்காக 72 மணி நேரம் கொடுத்திருந்தோம், இன்றோடு முடிவடைகிறது. 31 தேதி காலையில் கோட்டையை நோக்கி வரத்தான் போகின்றோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் வரத்தான் போகின்றோம், முற்றுகை செய்யத்தான் போகின்றோம். அதே போல் இதற்காக நாங்கள் மறுபடியும் வரணும்னு முதலமைச்சர் நினச்சார்னா இவர்களுக்காகவும் வருவோம். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை.